இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்தி சுருக்கம். விஜயகாந்த் உடலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று அஞ்சலி. தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல் நலக் குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கூட்டம் அதிகரித்ததால் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வசதியாக விஜயகாந்தின் உடல் சென்னை தீவுத்திடலுக்கு மாற்றப்பட்டது. நேற்று இரவு முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு குவிந்துள்ளனர். வரிசையில் காத்திருந்து விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். மதியம் 1 மணி வரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படும். அதன் பிறகு விஜயகாந்த் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாலை 4:45 இறுதிச் சடங்கு நடக்கிறது. சென்னை தீவுத்திடலில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திரையுலகினர், அரசியல் பிரபலங்கள் பலர் இன்றும் அஞ்சலி செலுத்த உள்ளதால் அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடைகளை அடைத்து விஜயகாந்துக்கு அஞ்சலி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்துகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வணிகர்கள் தங்களது கடைகள், வணிக நிறுவனங்களை அடைத்துள்ளனர். மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், குத்தாலம் பகுதிகளில் இன்று முழு நேரமாகவும், புதுப்பட்டினம், திருவெண்காடு, பொறையார், மணல்மேடு, செம்மனார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் கடைகளை அடைத்து வணிகர்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர். இதனால் மாவட்டம் முழுவதும் 5000-க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கேப்டனுக்காக பறந்த ரஜினி ஏர்போர்ட்டில் காட்டிய வேகம். நடிகர் ரஜினி படப்பிடிப்புக்காக தூத்துக்குடி சென்றிருந்தார். விஜயகாந்த் இறந்ததை கேள்விப்பட்டதும் ஷூட்டிங்கை ரத்து செய்துவிட்டு இன்று காலை சென்னை கிளம்பினார். சென்னை ஏர்போர்ட் வந்ததும் அவசரமாக வெளியே சென்றார். ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் தீவுத்திடலை அடைந்தார். விஜயகாந்த் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். ஊட்டியில் சினிமா நகரம் அமைக்கும் விஜயகாந்த் கனவு நிறைவேறுமா? விஜயகாந்த் 150-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். பல படங்களின் தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். அதில் பெரும்பாலான சினிமாக்களின் ஷூட்டிங் ஊட்டியில் நடந்துள்ளது. குறிப்பாக வெளிப்புற படப்பிடிப்பின் போது சண்டை, பாடல் காட்சிகளை ஊட்டி சுற்றுப்புற பகுதிகளில் பதிவு செய்தார். விஜயகாந்த் ஷூட்டிங் வரும் நேரங்களில் அவரை பார்க்க வரும் ரசிகர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி இறுதி நாளில் அவர்களுக்கு பிரியாணி விருந்து அளிப்பது வழக்கமாக இருந்தது. அதனை இன்றளவும் ஊட்டி மக்கள் நினைவு கூறுகின்றனர். 1999 அவர் நடிகர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது ஊட்டியில் சினிமா படப்பிடிப்பில் இருந்தார். அன்று மாலை தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சில நிருபர்களை மட்டும் அழைத்து தனது முதல் பேட்டியை அளித்தார். புதிய பதவியின் மூலம் நடிகர் சங்க கடன்களை அடைப்பது எனது முதல் பணியாக இருக்கும்.
ஊட்டி எனக்கு பிடித்தமான ஊர். இங்கு சினிமாவை நம்பி பல தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும் வகையில் இங்கு பெரிய அளவிலான சினிமா நகரத்தை உருவாக்குவது எனது லட்சிய கனவு. அதற்கு முன் எனது அரசியல் திட்டம் நிறைவேறும் என்றார். அதேபோல தேமுதிகவை துவக்கி ஊட்டிக்கு பிரச்சாரம் வந்தபோதும் தனது சினிமா நகரம் கனவை இரண்டாவது முறையாக தெரிவித்தார். அந்த கனவு நிறைவேறாமல் உள்ளது அவரது கட்சியினர் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டியில் சினிமா நகரம் உருவாக்க வேண்டும் என்ற விஜயகாந்த் கனவை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தாம்பரம் பீச் ரயில்கள் சிக்னல் கோளாறால் நிறுத்தம். சென்னையில் பிரதான போக்குவரத்து சேவைகளில் புறநகர் மின்சார ரயில் முக்கிய இடம் வகிக்கிறது. வேலை, படிப்பு, வியாபார ரீதியாக தினமும் ஏராளமானோர் பயணிக்கின்றனர். இன்று காலை வழக்கம்போல் செங்கல்பட்டிலிருந்து பீச் ஸ்டேஷன் சென்று கொண்டிருந்த மின்சார ரயில் 7:50 தாம்பரம் வந்தபோது சிக்னல் கோளாறால் நிறுத்தப்பட்டது. அதே நேரம் தாம்பரத்திலிருந்து புறப்பட வேண்டிய மற்றொரு மின்சார ரயிலும் புறப்படவில்லை. அடுத்தடுத்து செங்கல்பட்டிலிருந்து பீச் ஸ்டேஷன் செல்லும் ரயில்களும் நிறுத்தப்பட்டன. சுமார் அரை மணி நேரத்திற்கு பின்னர் சிக்னல் கோளாறு சரி செய்யப்பட்டு புறநகர் மின்சார ரயில் சேவை சீரானது. ஆங்காங்கே நிறுத்தப்பட்ட ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டு சென்றன. நான்கு தென் மாவட்டங்களில் இன்று முதல் மழை நிவாரணம். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடந்த 17-18 தேதிகளில் கனமழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. இங்கு அதிகம் பாதித்த வட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதே மாவட்டங்களில் உள்ள மற்ற வட்டங்கள் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டது. கடந்த 26 தேதி முதல் நிவாரணத் தொகை பெற வேண்டிய நாள் நேரம் குறித்து டோக்கன்கள் அட்டைதாரரின் வீடுகளில் நேரடியாக வழங்கப்பட்டன. அதன்படி நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று முதல் ரேஷன் கடைகளில் துவங்குகிறது. குச்சனூர் கோயிலை தரமாட்டோம், அடம் பிடிக்கும் அறநிலையத்துறை. தேனி மாவட்டம் குச்சனூரில் சுயம்புவாக தோன்றிய சனீஸ்வரர் கோயில் உள்ளது. 2003 வரை கோயில் பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அதன்பின் குற்றச்சாட்டுகளை கூறி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்தது. இதை எதிர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் அறங்காவலர்கள் வழக்கு தொடர்ந்தனர். கோயில் நிர்வாகத்தை பரம்பரை அறங்காவலர்களிடம் ஒப்படைக்க கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் தீர்ப்பை எதிர்த்து இந்து அறநிலையத்துறை முறையீடு செய்துள்ளது. பரம்பரை அறங்காவலர்கள் கோயிலுக்கு சென்று பொறுப்பேற்க உள்ளதாக அரசிடம் மனு கொடுத்தனர். ஆனால் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கின்றனர் அறநிலையத்துறை அதிகாரிகள். ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளோம். கலெக்டரிடம் விவரங்களை தெரிவித்துள்ளோம். கோயில் இப்போதும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என தெரிவித்தனர். இதனால் அறங்காவலர்கள் அறநிலையத்துறை இடையே மோதல் உண்டாகியுள்ளது. அருள்மிகு குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர சுவாமி திருக்கோயில் நீதிமன்ற உத்தரவுப்படி மாண்புமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, இந்த கோயில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பரம்பரை அறங்காவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பாணையை கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமை நீதிபதி ஸ்ரீமதி அம்மா அவர்கள் அந்த நீதிமன்ற உத்தரவு கிடைத்து 4 வாரங்களுக்குள் இந்த கோயிலுடைய பொறுப்பை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அந்த உத்தரவுக்கு தடை கேட்டு போனாங்க, அது கொடுக்கல. அந்த மனு வச்சிருக்க வழி அதை விசாரிக்கிற மாதிரி இடைக்கால உறுத்தாலே கொடுக்கல. ஒரு கோயில்ல வந்து அறங்காவலர் இல்லாத சமயத்துல ஒரு செயல் அலுவலர் நியமனம் பண்ணா அவர்களுடைய காலம் 5 ஆண்டுகள் தான். 5 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு கோயில நிர்வாகத்தில் உள்ள குழப்பம் இருக்குன்னு சொன்னா அதை சரி செஞ்சு விட்டு வெளில போயிடணும். ஆனா இவங்க வந்து ஒண்ட பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சாங்க மாதிரி, எப்படி ஒரு கோயில வந்து மற்றவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நான் அறநிலையத்துறையை வந்து சட்டத்தை மதிங்கன்னு தான் சொல்றேன். அவங்க சொன்ன சட்டத்தின்படி 4 வாரங்களுக்குள்ள இந்த ஒப்படைக்கணும், இவங்க பொறுப்பை அது ஒப்படைக்கல, அந்த ஒப்படைக்க செய்வார்கள் என்ற வேண்டுதலை நான் சாமிட்ட சொல்ல வந்திருக்கேன்.